சினிமா மியூஸ்க்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் முத்து எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஆளுக்கு அதாங்க உருளைக்கிழங்குக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க உருளைக்கிழங்கு இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு தெரியும் எதுக்கு ஆளு பரட்டா அதுவும் எல்லாருக்கும் யார் சொன்னது அப்படின்னு சுனிதா கேட்க எல்லாரும் ஜாக்லின் கிட்ட கை நீட்ட ஜாக்லின் ஓகே என்னோட தப்பு தான் இனிமேல் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த சாப்பாட்டு சண்டை மட்டும் முடியவே மாட்டேங்குது சரி ரைட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ரூம்ல கூப்பிட்டு நீங்க எல்லாருமே வந்து டாஸ்க் நல்லபடியாக பண்ணிட்டீங்க இப்போ இருக்கிறதுலே ஒவ்வொரு ரோல்லையும் யார் பெஸ்ட் யார் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் மெத்தட்ல தனித்தனியா எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னு ஒரு பேப்பரும் பெண்ணும் அந்த விதத்துல ஒரு எட்டு பேர் பெஸ்டா தர்ஷிகா அப்புறம் பவித்ரா பாய்ஸ்ல இருந்து ஜெஃப்ரி முத்து

மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இதுதான் என்னோட ஆஃப் பக்க அப்படின்னு சொல்றாரு சரி ரைட்டு இது இதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா ஆனந்தி போய் ஜாக்லின் கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க அவரு கேரக்டர்ல தானே சொன்னாரு இதை எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுக்கணும் அப்படின்னு அப்போவே நமக்கு தோணுச்சு ஆனா அது அங்கேயோட முடியல திரும்பியும் ஓகே இந்த டாஸ்க் முடிஞ்சது இப்போ எல்லாரும் சொல்லுங்க ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது முத்து வந்து அதே பாய்ண்ட்ட திரும்பியும் சொன்னாரு குவாடினேஷன் இல்ல ஒர்க்கர்ஸ் கிட்ட அதனாலதான் அந்த ஆனந்திலாம் வந்து கதவுல முட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தி அதுக்கு வேற ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறாங்க இப்படி ஹோட்டல் ஊழியர்களை நடத்துறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது திரும்ப முத்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் உங்ககிட்ட பேச விரும்பலங்க அப்படின்னு எந்திரிச்சு போயிடுறாங்க பண்ணுற அளவுக்கு இது உண்மையாவா சொன்னாரு அப்படின்னு நமக்கே தோணுது ஆ அப்புறம் சுனிதாக்கும் சௌந்தர்யாக்கும் அந்த சண்டையை பத்தி சொல்லலையே மோஸ்ட்லி எல்லாருமே மேனேஜர் கொஞ்சம் சரியா வேலை பார்க்கல சௌந்தர்யா அவங்க மேனேஜராவே ஃபீல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சுனிதாவும் அந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லும்போது சௌந்தர்யா சுனிதா கூட இல்ல நீங்க வந்து தப்பா சொல்றீங்க நீங்க பாட்டுக்கெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க சௌந்தர்யா சுனிதா கிட்ட நான் ஜஸ்டிஃபை பண்றேன் அப்படின்னு பேர்ல பேச ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேருக்கும் சண்டை வருது ஆனா சுனிதா எப்பவுமே சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணுறாங்களோ